ஐவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. என்ன ஆச்சு ஆண்டனி? சார், நீங்க சொன்ன எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் சார். எங்கேயுமே சீதா மேடத்தை காணோம் சார். டேய், எங்க இல்லைன்னா எங்கட போயிருப்பா? சரி, இப்போ லட்சுமி எங்க இருக்கா? லட்சுமி மேடம் வீட்டில் தான் சார் இருக்காங்க. மேரேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. லட்சுமி ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியலையே. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நான் வேற சீதாவோட வரேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். என்ன பண்றதுன்னே புரியலையாடா. சரி, லட்சுமி க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அவ எங்க போறான்னு பாருங்க. நேர கல்யாணத்துக்கு தான் வராளா இல்ல வேற எங்கயாவது போறாளான்னு பாருங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன். வச்சறேன். என்னாச்சு மாப்ளே? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் தா. லட்சுமி தான் சீதாவை எங்கயோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன மாப்ளே இப்படி சொல்றீங்க? சீதாவை லட்சுமி ஏதாவது பண்ணிட போறா? இல்ல அத்தை, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இத பாருங்க மாப்ளே, உங்க தங்கச்சிங்கிறதுனால தான் நான் இதுக்கெல்லாம் பொறுத்து போக வேண்டியிருக்கு. இந்த விஷயம் சிங்கப்பூர் சம்பந்திக்கு வரை தெரிஞ்சு போச்சு. இதனால தான் ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்க வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களான்னு காச்சு மூச்சுன்னு கத்துறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதனால விவேக்கோட கல்யாணம் நின்னுடும் போல இருக்கு. அத்த, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. ஹலோ, ஏய் குமார், என்ன ஆச்சுடா சொல்றா? அப்படியா? டேய் டேய் ராஸ்கல், எங்கடா சுத்திட்டு இருக்க நீ? ச்சே, நான் உன்னை எங்க போ சொன்ன? என்னங்கடா நீங்க சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏய் லட்சுமி, கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ணா. மெதுவா மெதுவா. என்னன்னா கல்யாணம் மாப்ள இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய் வேணா, வீணா டென்ஷனை கிளப்பாத. எங்கடி சீதா? உன்கிட்ட சொல்ற மாதிரி இருந்தா நான் ஏன் அவளை கடத்தி வைக்க போறேன்? வீணா என் கோவத்தை கிளறாத லட்சுமி. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்றேன்ல. விளையாடுத லட்சுமி, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீ எப்படியாவது இருந்துட்டு போ. எனக்கு என்ன? ப்ளீஸ் லட்சுமி, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டமா. இந்த நேரத்துல கல்யாணம்னா ரொம்ப அசிங்கமாயிடும் லட்சுமி. எனக்கும் தான் இந்த மாதிரி அசிங்கம் நடந்தது. நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஏய், அதுக்காக எனக்கும் அப்படி நடக்கணும்ன்றியா? ஐயோ, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதண்ணா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சீதாவை கடத்தி வச்சிருக்கேன். என் உயிரே போனாலும் அவ இருக்கிற இடத்த நான் சொல்லவே மாட்டேன். எந்த கொம்பனாலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது. வீணா சீதாவுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாரு. லட்சுமி லட்சுமி லட்சுமி. என்ன, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, தேவையில்லாம எங்களுக்கும் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இப்படி எல்லாம் நடக்கும் நான் கூட நினைச்சு பாக்கல சார். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? எதுக்கு தேவையில்லாம எங்களை கமிட் பண்ணி இப்படி டார்ச்சர் கொடுக்குறீங்க? இத பாருங்க, முகூர்த்த நேரம் வரைக்கும் பாப்போம். அப்படி இல்லனா எங்க கல்யாணம் மட்டும் தான் நடக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். இவனுங்க வேற இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு மாமா? சீதா இன்னும் கிடைக்கலையா? இந்த காரணத்தை வச்சு கல்யாணத்தை நிறுத்திட போறாங்க. இல்ல மாமா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. லதா ஆண்டி பண ஆசை பிடிச்சவங்க இல்ல, பண வெறி பிடிச்சவங்க. தான் பொண்ணு கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல நினைப்பாங்களே ஒழிய எங்க கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. கௌதமி. என்ன மாமா? இது கூட ஒரு நல்லதுக்கு தான் எனக்கு தோணுதுமா. என்ன சொல்றீங்க? நீ உன் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிக்கிறது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாரு. இப்போ உனக்கு கெட்டு போயிடல. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நிறுத்துறதுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படுறது ஒண்ணும் பெருசு இல்லம்மா. அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும், பிரயோஜனம் இருக்கணும். கண்டிப்பா காயத்ரிக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். ஹாய் அப்பர்ணா, ஐ அம் லக்ஷ்மி.
இன்னொரு மேரேஜ் நடக்குது இல்லையா பாலாஜிக்கு, அவரோட சிஸ்டர் நான். ஹாய். நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? வெல், நானே சொல்றேனே. சிங்கப்பூர், சிங்கப்பூர் மெயின் ரோட், சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் விவேகானந்தர் குறுக்கு தெரு தானே? இல்லனா நம்பர் 68/1 சரஸ்வதி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் வலசரவாக்கம்னு சிங்கப்பூர்ல இதே மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? இந்த அட்ரஸ் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அது சிங்கப்பூர்லயா இல்ல இங்கேயா எனக்கு தெரியல. முட்டாளுங்க வேணும்னா நீ சிங்கப்பூர்காரினா நம்புவாங்க. ஆனா என்னால நம்ப முடியலையே கௌதமி, என்ன என்ன பண்ண சொல்ற? அக்கா, அன்னைக்கு ஒன்னு ரெஸ்டாரண்ட்ல பார்த்த போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கௌதமி. ஆனா காயத்ரிய கெடுத்தவன நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, அவங்க கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்க. அது நீ சொல்ற காரணத்தை பொறுத்து இருக்கு. சீதா கொண்டு இப்ப அர்ஜென்ட் இல்லம்மா. பாலாஜி எந்த நேரத்திலயும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான். ஆனா அப்பர்ணா விஷயம் அப்படி இல்ல. திடீர்னு டென்ஷன் ஆயே வேணான்னு சொல்லிட்டானா? ஐயோ ஆமாண்டா, 50 கோடிடா, கை நழுவி போயிடுமோன்னு பயமா இருக்கே. ஆனா மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சுப்பாருன்னு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாமா. அப்படியே நினைச்சாலும் நான் எதையாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க போய் சீக்கிரமா அப்பர்ணா ரெடி பண்ணுங்கம்மா. போங்கம்மா. சரி சரி, போறோம் போறோம். ஆஹா, எக்ஸலன்ட் கௌதமி. காயத்ரிக்காக நீ மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிருக்கமா. பொண்ணு நான் எப்படி அப்ரிஷியேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு கௌதமி, வீட்டுல யாருக்குமே சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனா கிரிஜா அக்காவுக்கு சொல்லாம இருக்க கூடாது. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா கிரிஜா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. அக்கா ப்ளீஸ் அக்கா, வேண்டாம்மா. இருமா, உங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சந்தோஷப்படுவாங்கம்மா. ப்ளீஸ் அக்கா, இருமா. ஹலோ அக்கா, நான் லக்ஷ்மி பேசுறேன்க்கா. நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீங்க ஷாக் ஆக வேண்டாம் அக்கா. இப்போ கௌதமி எங்க இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏ, என்ன விஷயம் சொல்லுங்க அக்கா. கோயம்புத்தூருக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கா. இல்லக்கா, அவ இப்ப லதா வீட்டுல தான் இருக்கா. லதா வீட்லயா? அங்க எதுக்கு போனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் நடக்க போகுதுக்கா. ஏய், என்ன சொல்ற? இருங்கக்கா இருங்க, ஒரு தடவை கௌதமி கிட்டே பேசுங்க, தரேன். இந்தா அக்கா பேசுறாங்களா? குடுக்கறேன். இதோ இந்த பேசு கௌதமி, பேசு. ஹலோ அக்கா தானே, பேசுமா. ஹலோ 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 கௌதமி. அக்கா என்ன கௌதமி, லக்ஷ்மி என்னென்னமோ சொல்றா. அழக்கூடாது கௌதமி. இப்ப நீ எங்க இருக்க? சென்னையில தங்கா இருக்கு. அப்போ நீ கோயம்புத்தூர் இன்டர்வியூக்கு போலியா? இல்ல. அப்போ அப்போ லக்ஷ்மி லக்ஷ்மி சொல்றதெல்லாம் உண்மையடி? உண்மைதான்க்கா. அடி பாவி, யாருடைய இந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணது? எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என்னடி கௌதமி, அங்க என்னதான் நடக்குது? கல்யாணம் நடக்கிறது வர உண்மைங்கிற இது பாரு. உன்னை யாராச்சும் கம்பல் பண்ணாங்களா, மிரட்டுறாங்களா? என்கிட்ட கோயம்புத்தூர் பொருத்த போய் சொல்லிட்டு நீ எதுக்கடி அங்க போன? எல்லா உண்மையை தெரிஞ்சிருந்தோ நீ எப்படி அந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட சொல்றி? பரவாயில்லக்கா, ஆனா காயத்ரி அவன் ஏமாத்திர கூடாது.
காயத்ரி லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். காயத்ரி மேல உனக்கு நிஜமாவே அக்கறை இருந்ததுனா அவ லைஃப் நல்லா இருக்கும் நீ நினைச்சனா ப்ளீஸ்க்கா இந்த கல்யாணத்தை தடுக்கணும் நினைக்காதக்கா ப்ளீஸ். போதும்மா பேசுனது போதும். ஹலோ, அவ தான் அவ்வளோ தூரம் சொல்றா இல்லக்கா, நீங்க அங்கே இருங்க, நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். சொல்லுங்க தமிழ். ஆ பாலாஜி, நான் தான் தமிழ் பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு மேரேஜா? ஏன் கேட்குறீங்க? ப்ளீஸ், அதெல்லாம் நான் நேராக வந்து சொல்கிறேன். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேரேஜாக இருந்தால் மேரேஜ் எங்கே நடக்குது? என்ன விஷயம் தெரியாமல் எப்படி சொல்ல முடியும் பாலாஜி? உண்மையிலேயே நான் உங்களை எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரலை. சொல்ல போனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வரேன். ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா பாலாஜி? அதை நான் நேரில் சொல்கிறேன். ஓகே, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. கெட்டி மேல கெட்டி மேலம் மாங்கல்யம் தந்துதானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பந்தா சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரி சரி வா,
டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆமா. ஆ லெஃப்ட். ஆ இங்க நிக்கி தான் பண்ணு. நிறுத்து நிறுத்து. நமஸ்தே மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரே சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரே சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புத்தி புத்தி பிரதாயினி மந்திர முத்தே ப்ளீஸ் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணா போயிடுச்சுமா? நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணா போயிடுச்சுமா? சொன்னாங்க அது யார் தெரியுமா? உன் தங்கச்சி கௌதமி. ஆஹா, தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்க போன் குடும்பத்தில இருந்து இன்னொரு அப்பாவி பொண்ணு வந்திருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அச்சதைய மட்டும்தான் தூவிட்டு வந்தேன். மத்தபடி எனக்கும் கௌதமி கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கிரிஜா. என்ன லக்ஷ்மி இது? இது பாரு, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா பாவம் கௌதமி, அவ உன் தங்கச்சி மாதிரி. விவேக் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை சொல்லி நீ அந்த கல்யாணத்தை தடுத்துருக்கலாம் இல்லையா? நான் இவ்ளோ பண்ணியும் என் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிட்டு இருக்கியே, அது ரொம்ப தப்பு கிரிஜா. அந்த நம்பிக்கையை எப்படியாவது இமீடியட்டா கெடுக்கணுமே.
ஐயோ, லக்ஷ்மியை பகச்சுக்கிட்டு நம்ம பரத கல்யாணம் பண்ணிக்கிட்டமே, அதனால லக்ஷ்மி நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவாளேன்னு உனக்கு பயம் இல்ல வரணும்? எப்படி என் மேல நம்பிக்கை வந்துச்சு? உனக்கு அந்த நம்பிக்கை வர்ற அளவுக்கு நான் எங்க தப்பா நடந்துட்டேன்? ப்ளீஸ் லக்ஷ்மி, லக்ஷ்மி ப்ளீஸ் சிச்சுவேஷன் தெரியாம பேசாத. இது இது இதுதான் இந்த பத பதப்பும் துடி துடிப்பும் தான் உன்கிட்ட இருந்து எனக்கு வேணும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுமா. கௌதமி வாழா வெட்டியா வீட்டுல வந்து நிப்பாள்ல, அதுக்கப்புறம் சேர்த்து மொத்தமா அழு. ஐயோ, ஏன்னா உன் தங்கச்சி சிங்கப்பூர்ல இருந்து வந்த அப்பர்ணா மாதிரியும் 50 கோடிக்கு அதிபதிங்கிற மாதிரியும் பொய் சொல்லி விவேக்க கல்யாணம் பண்ணிருக்கா. இதுக்கு உன் தாய் மாமா இருக்காருல்ல, அவர் வேற உடந்த நரிக்கு நீல சாயம் வெளுத்த மாதிரி எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல கௌதமியோட சாயமும் வெளுக்க போகுது. அப்ப இருக்கு பாருங்க, உங்களுக்கு லதா உங்களுக்கு ஓட்டுற பேய் ஓட்டம். சாதாரணமாவே உங்க ஃபேமிலிய ரொம்ப கேவலமா பேசுவா, இன்னும் அவளை ஏமாத்திட்டீங்க, அவளை முட்டாளாக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன நடக்குங்கிறத நீயே கெஸ் பண்ணிக்கோ கிரிஜா. வேற வழி இல்ல கிரிஜா. ஒருத்தருக்கு சந்தோஷம் தெரியுது, இன்னொருத்தருக்கு துக்கமா தெரியும். பரத நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு சந்தோஷமா தெரிஞ்சது, ஆனா எனக்கு அதே மாதிரிதான். கௌதமி விவேக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சது, ஆனா உனக்கு இப்படிதான் கிரிஜா, மாறி மாறிதான் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுதாம போகணும். போய் முதல்ல உங்க அம்மாவுக்கு போன் போட்டு எல்லாருமா சேர்ந்து உக்காந்து ஒன்னு ஒப்பாரி வச்சு அழுங்க, பரட்டுமா? அப்பதான் என் காதுக்கு குளிர்ச்சியா இருக்கும்.